Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கமலா ஸ்டோர்ஸில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஸ்டாண்ட், பாத்திரம் அடிக்க வைக்கிற மாதிரியான ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வித் சைஸோடையும் வித் ப்ரைஸோடையும் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் வெளியூரில் உள்ளவங்களும் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சிஓடியும் அவைலபிளாக இருக்குது, ஆல் இண்டியா டெலிவரி அவைலபிளாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோஸ்க்கு சில நிமிடம் உங்களுடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச ஸ்டாண்ட். இது இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 460 ரூபீஸ் வருது. இதோடைய டிசைனே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த 3 ரேக்ஸ் உள்ளது பார்த்திங்கன்னா 625 ரூபீஸ் வருது. என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கி வைக்கிறோடைய லுக்கே தனி தான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு, 4 ரேக் உள்ளது. நம்ம செப்பல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புக்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிற ஸ்டாண்டாவோ, இல்லை வேறு எதுவும் திங்ஸ் வைக்கிற ஸ்டாண்டாவோ நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1660 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வீல் வச்ச மாதிரி ஒரு 3 ரேக் உள்ள ஸ்டாண்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி, 1270 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த டைப் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 ரேக் உள்ள ஸ்டாண்டு, இதுலேயும் கீழே வந்து வீல் வருது. இது வந்து 2600 ரூபீஸ் வருது. இதோடைய லுக்கே பாருங்கள், ஒரு மாதிரி கிளாஸி லுக்காக இருக்குது. ரொம்பவே ஷைனிங்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது அதிலே சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 2 ரேக் உள்ளது, 1800 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு இந்த ரேக் பாருங்கள், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 3 ரேக்ஸ் வருது, 1180 ரூபீஸ் வருது, கீழே வித்து வீலோட. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் 4 ரேக் உள்ள ஒரு ஸ்டாண்டு, கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 1320 ரூபீஸ் வருது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ப்ரைஸஸில் இருக்குது. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 3 ரேக் உள்ள மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, கீழே வீல் கொடுத்துருக்காங்க, 925 ரூபீஸ் வருது. அதே டிசைனில் 2 ரேக் உள்ள மாதிரி எடுத்தோம்னா 640 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 3 ரேக் உள்ளது, 1000 ரூபீஸ் வருது. இது கீழே இதுலேயும் வீல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடு ஹேண்டிலும் வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது பாருங்கள், நல்ல ஹைட்டாக இருக்குது, 4 ரேக் உள்ளது. இது வந்து 2040 ரூபீஸ் வருது, கீழே இதுக்கும் வீல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு உள்ளது, 4 ரேக் பார்த்தீங்கன்னா 1600 ரூபீஸ் வருது, இதுலேயும் கீழே வீல் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 1550 ரூபீஸ் வருது, 2 ரேக் உள்ளது. இதே டிசைனில் 3 ரேக் உள்ளது எடுத்தோம்னா 2210 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்கனாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரெட் கலர் நாப்பு போட்டிருக்கிறதுலாம் நம்ம டம்ளர் கமுத்திக்கலாம். அந்த கீழே சைடில் உள்ளதில் கரண்டி வச்சுக்கலாம், கீழே ஏதாவது குட்டி பவுல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், கீழே குட்டி தட்டும் வச்சுக்கலாம், மேலே உள்ள ரேக்கில் பெரிய பெரிய பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 1250 ரூபீஸ் வருது. ஸ்மால் ஃபேமிலிக்கு இது ரொம்பவே காம்பேக்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது அதிலே வந்து 3 ரேக்ஸ் உள்ள மாதிரி பார்த்தோம்னா 1600 ரூபீஸ் வருது. இதுலேயும் டம்ளர் வச்சுக்கலாம், சைடில் கரண்டி எல்லாம் வச்சுக்கலாம், மேலே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், கீழே 2 ரேக்கில் வந்து நம்ம வேறு பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம், கீழே வந்து ஸ்மால் பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ரேக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸ் இது, 2 ஸ்டாண்டை ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 2725 ரூபீஸ் வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா 13x30 அந்த சைஸில் இருக்குது. நம்ம இதிலே ஃபஸ்ட்டு பார்த்த சின்ன சைஸ் வந்து 18x18 சைஸு, நடுவில் பார்த்தது வந்து 24x18, இது வந்து 13x30 அந்த சைஸில் இருக்குது. நல்லாவே பெரிய சைஸு, நல்லா லார்ஜ் ஃபேமிலிக்கு எல்லா பாத்திரமுமே நம்ம அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது தான் வந்து இப்போ நம்ம பார்த்த டிசைன்லேயே ரொம்பவே பெரிய சைஸ் இது, 5 ரேக் உள்ள மாதிரி இருக்குது, 2 ஸ்டாண்டை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 3600 ரூபீஸ் வருது. சைஸ் பார்த்திங்கன்னா 39x36 அந்த சைஸில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், 5 ரேக்ஸ் உள்ள மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 1575 ரூபீஸ் வருது, இதுலேயும் 4 ரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே பிளேட்ஸ் வச்சுக்கலாம், கீழே வந்து ஸ்பூனு, கீழே டம்ளர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் தனித்தனியாக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க.
கீழே உள்ள 3 racks வந்து பிளேட்ஸ், குட்டி குட்டி பவுல் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து வால் மவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம செவுத்துலேயும் இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல பெரிய ஸ்டாண்டு தான், வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். மேலே 1 rack கொடுத்துருக்காங்க, 2 சின்ன rack கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டம்ளர் வச்சுக்கிற மாதிரி 1 rack இருக்குது. அதுக்கு கீழே ஸ்பூன் ஹோல்டர் இருக்குது. இந்த கம்பி கம்பியாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, பெரிய பிளேட்ஸு, சின்ன பிளேட்டு, அதை விட சின்ன பிளேட் அந்த மாதிரி ரேக் இது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2050 rupees வருது. நல்லாவே பெரிய சைஸு, வால் மவுண்ட் பண்ணணும்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம். ஸ்பூனுக்கே பாருங்கள் எவ்வளோ ஹோல்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 39x36 அந்த சைஸில் வருது. நெக்ஸ்ட்டு இப்போ காமிச்ச மாடலே வந்து இது அடுத்த சைஸ் இது. இது வந்து 31x36 அந்த சைஸில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1950 rupees வருது. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 1 rack வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் இல்லை. இதுவும் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது அந்த மாடலே அடுத்த சின்ன சைஸ் இது, 31x30. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1675 rupees வருது. நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த சின்ன சைஸ் அந்த டிசைன்லே, 1350 rupees வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா 24x24 அந்த சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 1400 rupees வருது, 24x24 சைஸில் இருக்குது. சைடில் அந்த ஆரஞ்சு கலர் நாப்பில் வந்து டம்ளர்லாம் வச்சுக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் தொங்க விட்டுக்கலாம், மேலே வந்து பிளேட் வச்சுக்கலாம். கீழே உள்ள 2 racks வந்து நம்ம மற்ற பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம். இதுவும் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டு இது. இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டுனே சொல்லலாம். நம்ம பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா புக்ஸு ஷெல்ஃபு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நாப் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் நம்ம நாப் ஃபிட் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் வந்து ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரேக்கில் வந்து நம்ம பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். இந்த நாப் இங்கே வந்து நாப்பில் வந்து அந்த கம்பியில் நாபை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு டம்ளர் அதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2750 rupees வருது, 31x24 அந்த சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இது அந்த மாடலே 3 racks உள்ள மாதிரி இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2250. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 25x24 அந்த சைஸில் இருக்குது, 3 racks உள்ள மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாடலே சைஸ் சின்னது இது, 21x18 அந்த சைஸ் தான் வருது, 1750 rupees வருது. இதுவும் 3 racks தான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் இது, 5 rack உள்ள மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கிச்சனில் ஷெல்ஃப் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம மசாலா கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2335 rupees வருது, 5 rack உள்ளது. இப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch உள்ளே நல்லா குழி மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும் போது, ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும் போது விழுகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாடலில் 4 rack உள்ள மாதிரி நம்ம எடுத்தோம்னா 1880 rupees வருது. நெக்ஸ்ட் அதிலே 3 racks உள்ள மாதிரி நம்ம பார்த்தோம்னா 1400 rupees வருது. இதிலே 2 racks உள்ள மாதிரியும் கூட இருக்குது, அது பார்த்தோம்னா 900 rupees வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பெரிய சைஸ் ஸ்டாண்ட் இது. இதோடைய ஹைட் வந்து 5 feet வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 60x30 அந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு மேலே வந்து நிறைய நம்ம குட்டி குட்டி பாத்திரங்கள், இங்கேலாம் பிளேட்ஸு, இந்த இடத்துல எல்லாம் நம்ம பவுல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சம்படம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஈவன் குக்கர்ஸ் கூட நம்ம வந்து சைஸஸ் வைஸாக நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் கூட நம்ம மேலே இந்த கீழே உள்ள ரேக்லெலாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச ஸ்டாண்ட் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 725 rupees வருது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கிச்சன் உள்ளவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சின்ன சைஸ் கிச்சன் உள்ளவங்களுக்கு ஷெல்ஃபு கூட இல்லாமல் இருக்கும் சில கிச்சனில், அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா திங்ஸையுமே இதில் நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet ஹைட்டு உள்ளதும் இது வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8225 rupees வருது. இது வந்து 5 feet உயரம், அது வந்து 6 feet உயரம். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் நிறையா பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறையா ரேக் ஃபிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது நம்ம பார்த்தது 5 feet 6 feet உயரம் உள்ள மாதிரியான ஸ்டாண்டு. இன்னும் இதை விட சின்ன சைஸ் 4 feet உயரம் உள்ள சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6000 something வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.